வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பணிவோ வெள்ளை களை உடுத்தி வெள்ளை வணி போண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாளம்மா வெள்ளை அரியாசனத்தில் என்னையும் அரசரோடு வெள்ளை அரியாசனத்தில் என்னையும் அரசரோடு சரியாக சிம்மாசனம் சரியாக சிம்மாசனம் வைத்த தாயே கலை மகளே மலை மகளே நானே உனது பாதம் தொழுதேனம்மா அம்மா என்னை சரியாசனம் வைத்த என் தாயே கலை மகளே விகிடத்தகிட குண முகமுடி ஒளிதன் விகிடத்தகிட குண முகமுடி ஒளி வெற்றி வேல் முருகா முருகையா விகிடத்தகிட குண முகமுடி ஒளிதன் வெற்றி வடி வேல் முருகா முருகையா நான் விவரத்துடனை கதை விவரமா விவரத்துடனை கதை விவரமா நல்ல இசை தருவா படலை பழமுடனே விடலை இருத்துவர் பயர்கள் பலகனியா முருகனுக்கு படலை பழமுடனே விடலை இருத்துவர் பயர்கள் எல்லாம் பலகனியா முருகனுக்கு ஏ வரிசையுடனை கூறல் வயர்கள் நிறையப்பாள் வரிசையுடனை கூறல் வயர்கள் நிறையப்பாள் தருவாய் செய்வளன படலை பயர்கள் பழகணிகள் எல்லாம் வேல் முருகனுக்கு வரிசையுடனை கூறல் வயர்கள் தருவாய் செய்வளனா ஜயவேலாராஜுதா உடல் முடி செய்த கேள்வி மலை முருகா முருகையா ராஜுதல் உடல் முடி செய்த கேள்வி மலை முருகா முருகையா விந்தகராக உள் ஜங்கி
சங்கீதம் பாடி விருந்தகராக அவள் சங்கீதம் பாடி வெகுமதி நீ தருவா சங்கீதம் பாடிட வெகுமதி நீ தருவா நல்லதுதான் திமியனோ திந்தி நீ தோம திகுதாந்திமியனோ திந்தி நீ தோம் செந்தூர் தளத்தில் வாழும் சிவசண்முகா மன செந்தூர் தளத்தில் வாழும் சிவசண்முகா சிவனார் அருளால் அமரர்கள் சிறை சிவனார் அருளால் அமரர்கள் அவகரித்த செந்தூர் தளத்தில் வாழும் சிவசண்முகா அமரர்கள் இறை மீட்ட அமரர்கள் இறை மீட்ட நல்ல குருவாமுழவனாங்கை மணிமகிடமோ குருவாமுழவனோகை மணிமை குணமுடல் பாட வைத்த படிக்க வைத்தா குருவாமுழவனாங்கை மணி மகிடம் குணமுடல் பாட வைத்த படிக்க வைத்தா கோமாளம் பொருந்திய பால சுப்பிரமணி கோமாளம் பொருந்திய குருவாலம் துணை நமக்கு பாட சுப்பிரமணிய நல கணபதிய எங்குருவே ஏ கணபதிய எங்குருவே நான் கனவிலையும் செந்துருவடி வளமுருகா அணுமுகத்தனுக்கு இளையோன அணுமுகத்தனுக்கு இளையோன அருமுகன் வெற்றி வேள அன்னை சீதை மனைவாள அரி ராகவன் முன்னருள்வன் அஞ்சனையால் தேவி வாழ அஞ்சனையால் தேவி வாழ ஏயானுமந்தனே முன்னருள்வாள் தேவி வாழ
வழியோட மனைவாள வடிவலனு முன்னருள்வ கண் கொடுத்தனாயகிய கண் கொடுத்தனாயகிய எந்த கதைக்கு முன்னால் அருள் தருவாய் எந்த கதைக்கு முன்னால் அருள் தருவா தாயே நீங்கள் ஒவ்வொதுணையினர்க்கு நினைவு தர வேணும் அம்மா நாம் மறந்திருக்கும் கதைகளெல்லாம் என் மனதில் வந்து அருள் தருவா திரட்டு வேலை சுடலை மாட வந்தனோட கதை வாட கேள வங்காளனை அருள் தருவா ஏ திரட்டு வேலை சுடலை ஐயா ஏ மங்கை பேச்சிராச்சுதையா ஏ சத்ராதி முண்ட சுவாமி வந்தனோட பிறவி வாட ஏ வந்தனோட பிறவி வா ஏ உடையவனே அருள் புரிவா ஏ வந்தனோட பிறவி வாட நல்ல மணி விளக்கில் பிறந்தவன் தான் ஏ மாயாண்டி கதை வாட சுடர் வடிவில் பிறந்த பிள்ளை செல்வழகள் மாயாண்டி தில்லை வானம் போன பிள்ளை ஏ திரட்டு வேலை சுடலை மாட வந்தனோட பிறவி வா நல்ல கையில நல்ல கையில ஆதி பொண்ணு வெள்ளி கையிலாஷமா ஏ கையிலாஜ மலையதில யாரெல்லாம் கொழுவருக்கா நல்ல வைகுண்டம் அந்தலாம் மதியில ஏ எம்பெருமாள் நாராயுண அமலட்சுமியாள் கொழுவருக்கா நல்ல பிரம்மலோக பட்டணத்தில் பட்டணத்தில் நல்ல பிரம்மனோடு கலைமகனோ ஏ வட்டணத்தில் பிரம்மலோக பட்டணத்தில் பிரம்மனோடு கலைமகளும் கொழுவிருக்கும் கூடிய பிரம்மலோகத்தலம் இந்த பிரம்மநாடகப்பட்டவன் 7-14 உலகத்தை படைக்கிறான் என்னெல்லாம் படைக்கிறான் ஐயா அழகுடைய பிரம்மனானவன் ஈ எறும்பு யானை முதல் 84 லட்சம் ஜீவன் வரை படைத்து ஓரறிவு கொண்ட மரம் செடி கொடி வனங்கள் ஈரறிவு கொண்ட ஈ எறும்புகள் 3 அறிவு கொண்ட மீன் நண்டுகள் 4 அறிவு கொண்ட வானத்தில் பறக்கக்கூடிய பச்சை பறவைகளை படைத்து 5 அறிவு கொண்ட ஆடு மாடுகள் 6 அறிவு கொண்ட மனிதர்களை படைத்தான் 84 லட்சம் ஜீவனையும் படைத்து 7-14 உலகமும் உண்டு செய்தான் இந்த 7-14 உலகம்னால் சத்தியலோகம் பூமிலோகம் வாயுலோகம் யமலோகம் பிரம்மலோகம் வைகுண்டலோகம் என்று சொல்லக்கூடிய அதனை பாதாள உலகம் என்றும் 7-14 உலகம் படைத்தான் பிரம்மன் படைத்தான்ல இந்த பிரம்மன் படைத்த மனுக்களுக்கு யார் படி இலக்கணும் ஆதி கைலாச மலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சிவன் சக்தியான பார்வதி உமையாளும் உமையவளும் ஆண்டவன் சிவபெருமாளும் படி இலக்கம் ஆண்டவன் சிவபெருமாள் இடத்திலே அழகுடைய பிரம்மனானவன் போய் சொல்கிறான் என்ன சொல்லுகிறான் ஏ ஐயா ஆண்டவா பகவான் பரம்பொருளே 7-14 உலகத்தில் ஈ எறும்பு யானை முதல் 84 லட்சம் ஜீவன் வரை நான் படைத்த மனுக்களுக்கு படியேது அழைக்கணுமே ஆண்டவன் இடமதியில கரைக்கண்டன் சிவபெருமான் சிவனோட முன்னாள
அழகுடனே சொல்லுவானா அழகுடைய பிரம்மன் தேவன் ஆண்டவனே பகவானே நான் படைத்த மனுக்களுக்கு கைலாச மலையதில சக்தியும் சிவனுமாக காட்சி கொண்டு இருக்கிறீர நீங்கள் வடியே அழக்கணுமே நான் படைத்த மனுக்களுக்கு நீங்கள் தான் படி இழக்கணும் எறும்பு யானை முதல் 84 லட்சம் கோடி சிவன் வரை படைத்திருக்கிறோம் அதுக்கு நீங்கள் எப்படி படி இழக்கணும் தெரியும் ஆதிபராய சத்தியான பார்வதி உமையாலயிலே அழைத்தான் ஆண்டவன் சிவபெருமாள் அழைத்து ஏ அம்மா பார்வதியே நான் படைத்த பிரம்மன் படைத்த மனுக்களுக்கு தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய சிவன் சக்தி தான் படி இழக்கம் அதனால் எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா ஏ அம்மா பார்வதி நாளி நல்ல தினை எடுத்து நாளி நல்ல தினையே நாதனிடம் தனைகுடம் நாதனிடம் தனைகுடமா மறக்க நல்ல தினை எடுத்து மறக்க மன்னனிடம் உலகு நல்ல தினை எடுத்து தாய உடையவனா கைகுடமா பார்வதி கைகூடமா தினை எடுத்தா ஏ ஆண்டவன் சொல்லை கேட்டு கண்ணன் தங்கை பார்வதியா ஓட்டமும் பெருநடையா ஓடி 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 வந்து வண்ணனாறு பெட்டியில நாளி தினை எடுத்தான் நாடுலகம் படியளக படியளக்க வேணுமென்று சிவன் கையில் உடுப்பாளா மறக்க நல்லதினை வாரியே மன்னனிடம் கொடுப்பானா தினைகளை வாங்கி கொண்டு ஏ ஆண்டவன் சிவபெருமாள் பூலோக சீமையில ஒரு எறும்பு யானை முதல் ஏ யானை முதல் படியளக்க வேணுமென்று ஏ ஆண்டவன் தான் சிவபெருமான் காலை மீது வாகனத்தில் கைலாச மலையை விட்டு படியளக்க வேணுமென்று ஏ அழகுடனே வருவாரா மலையை விட்டு பூலோக சீமையில எட்டோடு எட்டு நாளாய் சிவன் படி இழக்கிறார் எப்படி படி இழக்கிறார் நல்லவர் என்றும் பாராமல் தீயவர் என்றும் பாராமல் ஏழை என்றும் பாராமலும் பணக்காரன் என்று அறியாமல் அழகாக ஈசன் படி இழக்கிறான் எப்படி இழக்கிறார் பகவானான சிவன் படியார்கான ஆளி நல்ல தினை எடுத்து நாடுலகம் படி இழந்தான் கல்லுக்குள்ள தேரை முதல் கருக்குள்ள சிசு வரைக்கும் முட்டைக்குள்ள குஞ்சு முதல் முட்டைக்குள்ள குஞ்சு முதல் ஏ முக்கண்டனா படி இழந்தா முட்டைக்குள்ள குஞ்சு முதல் முட்டைக்குள்ள குஞ்சு முதல் முக்கண்டனா படி இழந்தா
இல்லாமல் உடையவன் அவடி இழந்தான் எட்டோடு எட்டு நாளால் இறையளந்த ஈசந்தானே கைலாச மலையை விட்டு பூலோக சீமையில சிவன்படி இழந்தானே அடக்கும் வேளையில ஆதிபர சக்தியவன் என்னால என்னம்லான் நினைக்கிறா மனதில நினைக்கிறா ஆதிபரா சத்தியான பார்வதி நினைக்கிறா என்ன நினைக்கிறாள் ஆகா ஆண்டவன் பூலோகிமையிலே எட்டோடு எட்டு நாளாக சென்று விட்டார் பிரம்மன் படைத்த மனுக்களுக்கு படியிழக்க போறன்னு போயிட்டார் இந்த படியிழப்பை யாருக்கெல்லாம் படி அளந்திருக்கிறார் யாருக்கெல்லாம் படி அளக்கல என்று நம்ம அறியணும் தெரிய வேண்டும் என்று விஸ்வலோக தளத்தில் வாழக்கூடிய விஸ்வகர்மானை வரவழைத்து ஏ எம் மகனே விஸ்வகர்மா விஸ்வகர்மானை வரவழைத்து என்ன செய்கிறான் அதோ இருக்கதெல்லாம் காஞ்சோரவனம் கட்ட சிமிழ் வெட்டணும் அதிலே சாதிரிங்க வர்ணம் தீட்டி இந்த பார்வதியை நினைத்து சிமிழாக கடையணும் சிமிழோ சிறிதாக இருக்கணும் அரணை சோதனை பார்க்கும் யாருக்கெல்லாம் படி அளக்கிறார் யாருக்கெல்லாம் படி அளக்கவில்லை என்று நான் சோதனை அறியணும் அதனால் எனக்கு சிமிழ் கடைந்து தாடா என்று ஆட்டும் என்று சம்மதித்து காஞ்சோர வனத்திலே கட்டை வெட்டி கடைந்தெடுத்தான் கட்ட சிமிழ் சாதிலிங்க வர்ணம் தீட்டி சிமிழ் கடைந்தாமலா சிமிழோ சிறிதாக இருக்கு பிரம்மன் படைத்த மனுக்கிலே பெரு உயிராக இருக்கக்கூடியது உயிரிலே பெரு உயிராக இருக்கக்கூடியது மத யானை யானைக்கு மதம் பிடிச்சா செய்ய என்ன செய்ய முடியும் யானை கிட்ட போக முடியுமா உயிரிலே சிறு உயிராக இருக்கக்கூடிய சித்தெரும்பு இந்த சித்தெரும்பு ஆணும் பெண்ணுமாக பிடித்து வடக்கு கோட்ட வாசலிலே பார்வதியானவள் கண்ணன் தங்கை பார்வதியாள் சிமிழை வாங்கி எக்கிலே சொரி சேல முந்தியில முடிந்து எக்கிலே சொருகிறார் சொருகின்ற வேளையில் வடக்கு கோட்ட வாசலிலே வந்த ஈசனப்பம் வருவார் என்று ஈசனப்பம் வருவார் என்று ஏங்கிலியால் அமர்ந்திருந்தா ஏங்கிலியால் அமர்ந்திருந்தா ஏ படி இழந்த பகவானோ கைலாசம் வருவார் என்று வடக்கு கோட்ட வாசலில ஏ கண்ணன் தங்கை பார்வதியா அமர்ந்து மெல்ல இருப்பாளா அமர்ந்திருக்கு வேளையில அவடி இழந்த பகவானோ எங்கே எங்கே வாரானானா ஆணை பொண்ணால் முடிவிடுங்கோ ஏ முடிவு ஆதி வெள்ளி கைலாசம் கைலாசம் ஆதிவெல்லி கைலாசம் கைலாசம் ஆணை பொன்னால் முடி குலுங்கக்கூடிய ஆதிவெல்லி கைலாசமலையில் கடவுளா சிவபெரும் வரவும் கண்ணன் தங்கை பார்வதியால் பார்க்கிறார் ஈசன் வந்தாரே வந்தவருக்கு பாத பணிவிடலாம் முடித்து பஞ்சன மத்தியில அமர செய்து அண்டபா சிவபெருமாளே எட்டோடு எட்டு நாளா படியிலக்க சென்று நீங்கள் படியளந்த பகவானை பரிசோதனை பார்க்க வேண்டும் நீங்கள் எட்டு நாள் ஒரு வார காலமா படியிலக்க சென்ற பின்னால் என்னோட இடத்திலே இரண்டு உயிர்கள் அரும்பட்டினியாக வந்தது அந்த வந்த சிவனுக்கு நீங்கள் படியிழந்தீர்களா இல்ல படி அளக்கவில்லையா என்று நான் அறியணும் தெரிய வேண்டும் அதனால் என்னிடத்திலே சொல்லும் அம்மா பார்வதி உமையுடைய உன்னிடம் இருக்கும் ஜீவனை என்னிடத்தில் காட்டும் நான் அதற்கு படி அளந்திருக்கனா இல்லையா என்று அறிய
என்று சொல்ல அந்த வார்த்தையை காதிலே கேட்டு ஆதிபராய் சத்தியான பார்வதி முந்திய கையிலெடுத்து முக்கண்டல் முன்னாள் சிமிழை கையிலெடுத்தாள். திருக்காணி பூட்டை துறந்து முக்கண்டன் பகவான் முன்னாள் விடுக்கும் வேலை இரண்டு சித்தரும்பு என்ன செய்யுது ஐயா? அங்கே திணையரிசி கவி கொண்டு திணையரிசி கவி கொண்டு சுத்தி சுத்தி வருவோதையா, சூளவட்டம் போடுவோதையா, ஏ அடிய பெண்ணை பார்வதிய இந்த வடி அளந்த பகவான பரிசோதனை பார்க்கலாமா? இறை இழந்த பகவானை ஏற்று சோதனை பார்க்கலாமா? நான் சொல்வதை கேளுமா? நான் அறக்குள்ள வைத்தாலும் ஏ அறநறியா மாயமில்ல, நீ செப்புக்குள்ள வைத்தாலும் ஏ சிவனறியா மாயமில்ல, ஏ அடிய பெண்ணு பார்வதிய என்ன கடவுள் என்று மதியமலும் மதியமலும் கடுங்குற்றும் செய்தி அம்மா செய்தி அம்மா மதியமலும் என்னை ஈசன் என்று நினையாமல ஏற்றுக்குற்று செய்தி அம்மா ஏ அடிய பெண் பார்வதிய இந்த கைலாய மலையதில முப்பிறவியாக பிறக்கணுமே, முப்பிறவியாக பிறந்து மூர்த்தி தலைவனம் ஆளணும். முதலாவது பிறவி அத்திபுர நாட்டிலே மதுரதர்க்கராசனுக்கு தார்காவல்லி பெண்ணாளுக்கும் 16 வயது மங்கையாக தாச்சாணி பார்வதியாக பிறந்து வருவாய். இரண்டாவது பிறவி இந்த மூர்த்தி திலவனம் மூவாரோடும் திரட்டிலே நீ வேச்சியாக பிறந்து பிணமுஞ்சோறும் திம்பாய். மூன்றாவது பிறவி கலிய குருமுகளை அடக்குவதற்கு அட்டை எட்டு காளியாக நீ பிறப்பாய். அண்டவா பகவானே, இப்படி மூன்று பிறவியாக பிறந்தேனானால் உங்களே எப்பொழுது காண்பேன்? முதலாவது பிறவி எங்கே தெரியுமா? அத்திபுர நாட்டிலே மதுரதர்க்கராசனுக்கும் தாச்சாணியாளுக்கும் பார்வதியாக நீ பிறந்து உன்னை 56 நாட்டு மன்னர்களும் மாலையிடு வரும்போது ஒரு ஆண்டி வண்டாரம் போல் வந்து சிறை எடுத்துக் கொள்வு. இரண்டாவது பிறவி மூர்த்தி திலவனம் மூவாரோடும் திரட்டிலே நீ வேச்சியாக பிறக்கும் போது பிணமும் ஜோரும் திங்கும் போது முன்னோடும் பாலகன் மூத்த மகன் மாயன் சுடலையாக இந்த திரட்டடி விலை சுடலையாக பிறப்ப. மூன்றாவது பிறவி மச்சரி சிவனத்திலே மகடசம்பாரம் முடித்து சூரசம்பாரத்துக்கு போகும் போது துணைக்கு துணை மகனாக வண்டிக்கார வைரவன் சாட்டைக்கார சாமுண்டியாக பிறந்து வருவார். அப்பொழுது என்னை காணலாம் என்று சொல்லி மறு எட்டாம் நாளையில் ஈசன் படி இழக்கும் போது ஆதிபராய் சத்தியான பார்வதி கேட்கிறாள். என்ன கேட்கிறாள் தெரியுமா? அண்டவா பகவானே, உங்கள் கூட படி இழக்க நானும் வருவேன். நான் தன்னந்தனிமையாக கைலாசம் அமரமாட்டேன். நான் இந்த கைலாசம் அமர வேண்டுமானால் எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா? மன்னன் மடி குழந்தையே புருஷன் எல்லா புள்ளை வரும் ஆண்டவனே தரணும் ஐயா, கணவன் எல்லா இந்த கடவுளே ஆண்டவனிடம் அதில பார்வதியால் கேட்பாளா கேட்கின்ற வேளையில கண்ணன் தங்கை பார்வதியா அவளிடத்தில் உரைப்பானா ஏ அடிய பெண்ணை பார்வதிய நான் சொல்வதை கேளம்மா. அறைக்குள்ள இருந்தாலும் ஈசனை மதியாமல் பார்க்கிறியா?
ஈசனை மதியாம பாக்குறியா? ஆணும் பெண்ணும் உறவாடி பிறக்கக்கூடிய பிள்ளைகளோ, ஒவ்வொரு கஷ்ட துன்பத்தோட பிறகு இதுல நீ ஆணும் பெண்ணும் உறவாத பிள்ளை கேட்கிற அந்த பிள்ளைக்கு நான் எங்க போவேன்? அப்பொழுதுதான் ஆண்டவனிடத்திலே பார்வதியால் சொல்கிறாள், ஆண்டவா பகவானே எனக்கு இந்த பிள்ளை தந்தால் தாருங்கள், இல்லை என்றால் இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க என்று சொல்ல, அப்பொழுதுதான் ஆண்டவன் சிவபெருமாள் சொல்றான், முன்னால் மூன்று பிள்ளை தந்தனம்மா, அதெல்லாம் என்னாச்சு? ஆண்டவா அந்த பிள்ளைலாம் என் ஆபத்துக்கு உதவல, அரும் பசி தீர்க்கல, அதனால் எனக்கு என்ன வேண்டும்? ஆபத்துக்கு உதகும்படி அரும்பசி தீர்க்கும்படி அப்படி பிள்ளை தந்தால் தாருங்கள், இல்லையிட்டால் அந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் என்று சொல்ல, அந்த வார்த்தையை காதில கேட்டு மறு எட்டானாலையில் வெள்ளிக்கிழமையில் ஏ அம்மா பார்வதி உமையலே, இந்த ஈசனான பகவானை நாடி நான் சொல்வதை கேளம்மா, குளித்து நீராடி ஈரமாத்த துயிலோடு துயிலோடு ஆயிரங்கால் மணிமண்டகம் உண்டு, இந்த ஆயிரங்கால் மணிமண்டகத்திலே தூண்டாத மணிவிளக்கு 32 தூணிலே சுடரோடு எரியுது, அதிலே முந்தி ஏந்தி நின்றியானால் முக்கண்டன் அருளால் உனக்கு பிள்ளை வரம் கிடைக்கும், மதலை சந்தாளம் கிடைக்கும் என்று சொல்ல, அந்த வார்த்தையை காதில கேட்டு ஈசனான பகவான் சொல்லை கேட்டு பார்வதியான உமையவளி என்ன செய்கிறாள் தெரியுமா? அம்மையான பார்வதி உமையால் மறு எட்டானாலையில் வெள்ளிக்கிழமையில் என்ன செய்கிறாள் தெரியுமா? அங்கே குளித்து நல்ல நீராடி கோலவர்ண பட்டுடுத்து அழகுடனே வருவாளா கண்ணன் தங்கை பார்வதியா, முளைச்சி முழங்கிய மண்டகத்தில் 32 துணதியில ஆயிரம் மணி விளக்கு அணு அணு வயறியுதம்மா, துண்டாத மணி விளக்கு சுடரோடி எரியுதம்மா, முந்தியேந்தி இருப்பா அம்மையான பார்வதியா, இந்த கடவுளைத்தான் நினைத்துதானே, கடவுளைத்தான் நினைத்தல்லவோ அரியதவன் இருந்தாலே, ஏ அரியதவன் இருப்பாளோ, ஏ பகவானே அடியல்லோ பாரதவன் இருந்துவாரா, அம்மையான பார்வதியாள் மறியட்ட நாளையில தூண்டாத மணி விளக்கு பகவானுக்கும் தெரியாமல் பார்வதிக்கும் தெரியாமல் தூண்டாத மணி விளக்க சிவபெருமாள் தூண்டுவாரா, தூண்டுகின்ற வேளையில முத்துப்பட மூணு ஜூட மூணு ஜூட மூன்று சுட பார்வதி முந்தியில விழுந்திடுமா விழுந்திடுமா, மூணு சுட முத்து போல் மூன்று சுடர் பார்வதி முந்தியில் விழவும் சீருமிங்க திங்கமும் மாறி மாறினும் மாறாமல் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மேற்கே மேல்நாடு பெரித்த நாடு இந்த வைக்கே உரமா நன்னகரிலே நம்மேல் பற்று பாசம் கொன்ற நம் மாப்பிளையாக இருக்கக்கூடிய இந்த திரட்டடி விளையன் சுடலை மாடல் சன்னிதானத்திலே 200 ரூபாயை 200 லட்சமாக பரிசளித்த செல்ல சீமான் செல்ல சீமான் பூமான் யார் யா யார் யார் ஐயா பாடாளிங்க சாஸ்தாவின் பேர் நாமம் கொண்டு நம்மேல் பாசம் கொண்டு இருக்கிறாம்ல,
நீங்க தான் வரணும் இன்னைக்கு கூட்டி வந்திருக்காங்கல்ல. அதனால் பாடாலிங்கம் என்று சொல்லக்கூடிய புண்ணியவான் நமக்கு 200 ரூபாயை 200 லட்சமாக பரிசளித்தார். பரிசளித்த செல்ல சீமான் கொடுமான் எல்லாம் குல கோத்திரங்கள் எல்லாம் இந்த திரட்டடி விலை சுடலைமாடன் அருளாளே எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேணும், வளர வேணும், வாழ வேணும், வளர வளமுருகன் வளமுருகன் சன்னதி போல் ஏ வளமுருகன் சன்னதி போல் பட்டியது பெருகணுமே பட்டியது பால்பான ஏ எந்த மூகம் திரட்டடி விளையாடு ஏ திரட்டடி சுடலை மாட ஏ உன்னுடைய அருளாள நோயற்ற வாழ்வோடு உறவற்ற செல்வத்தோடு தங்க முகம் போல் வாழணுமே வரமளி தன் ஈசன் தானே எந்த முகம் போனாலும் இந்த திரட்டடி விலை சுடலை மாடன் அருளாளே பேச்சியம்மா கிருபையால் மங்களகரமாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி அம்மையான பார்வதியாளுக்கும் தெரியாமல் ஆண்டவன் சிவபெருமாள் தூண்டாத மணி விளக்கை தூண்டி பார்வதி முந்தியாளே முத்து போல் 3 சுடர் பார்வதி முந்தியில் விழவும் பகவான் குழந்தை வரம் தந்தார் என்று கூட்டி பிடித்தாள் கொண்டு வராள் கைலாசம். கைலாச மலையிலே வந்து முந்தி அவுத்து பார்க்கும் போது பிள்ளை எப்படி இருக்குது? காலம் இல்லை, கைகள் இல்லை, கைகள் இல்லை, கடுகள் அல்ல, சிரசும் இல்லை, கைகள் இல்லை, வாயும் இல்ல, வயர்கள் இல்ல, வயர்கள் இல்ல, வாய்த்த நல்ல சிரசும் மூக்குமல்ல மூக்குமில்ல முழகுமில்ல மூக்குமில்ல முகமுமில்ல முண்டம் போல் உருளையா மூக்குமில்ல முகமுமில்ல ஆண்டவனே பகவானே என் அம்மான அழைத்திடுமோ உங்கள் அப்பான அழைத்திடுமோ பாலூட்ட முடியாதையா ஏ பயிராட்ட முடியாதையா ஏ ஆண்டவனே முண்டத்தை உருவாக பிடித்து தந்தார் தாருங்கள் மூன்று முண்டத்தையும் உருபிடித்து தந்தால் தாருங்கள் இல்லையிட்டா இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி பிரம்மலோக பட்டணத்திலே ஆள் அனுப்பி பிரம்மனை வரவழைத்து அப்பா பிரம்மா மண் தோண்டும் நாள் பெண் தோண்டிய காரணத்தினால் முதல் முண்டத்தை பெண்ணாக உருபிடி இரண்டு முண்டத்தையும் ஆணாக உருபிடி என்று பிரம்மன் அழகாக முதலாவது முண்டத்தை கையிலெடுத்து என்ன செய்கிறான் ஐயா? கால் வகுந்து கை வகுந்து கடுக சிரசு வாய் வயிறெல்லாம் படைத்து முதல் முண்டத்தை பெண்ணாக உருபிடித்து இரண்டாவது முண்டத்தை இரண்டு முண்டங்களையும் ஆணாக உருபிடித்தான். உருபிடித்த மாத்திரத்தில் கடைக்கண்ணால் சிவன் பார்க்க உயிர் நாமம் தோன்றுகிறது.
உயிர் நாமம் தோண்டிய போது தோன்றிய போது மூணு பிள்ளைகளும் என்ன செய்கிறது தெரியுமா? கைலாச மலையில கூவா நல்ல கூவா என்று கைலாய மலை ஏறியில பார்வதியாள் பெத்த பிள்ளை குவா நல்ல குவா என்று அங்கே குரலோயை போடுதையா ஏ குவா என்று விம்மி 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 அழுதிடுமா ஏ வீராசத்தம் போட்டிடுமா ஏ குழந்தை சத்தம் குழந்தை சத்தம் காதில் கேட்டு ஏ காதில் கேட்டு ஏ ஓடிவாராள் பார்வதியா பார்வதியான உமையால் ஓட்டமும் பெரிய நாளையமாக ஓடி வந்து பிள்ளைய வாரி கையில் எடுத்தாள் வகமுத்தம் கொடுத்தாள் கோரி கையில் எடுத்து கொடுங்கையோடு சேர்த்து பச்சை நிரம்போடி பாலமர்தம் கொடுக்க பிள்ளையை பாலூட்டி சீராட்டி பக்குவமா வளர்த்து வரும் நாளையில் பதினாறாம் நாளையில் பேர் நாமம் சூட்டனும் ஆண்டவா சிவபெருமாளே நாடே அழிந்தாலும் நல்ல பிள்ளையர்களோட பேர் அழியக்கூடாது கடவுளே என்று பேர் கொடுக்கிறான். எப்படி கொடுக்கிறான் தெரியுமா? பிரம்மன் உருபிடித்து பிறந்ததால் மண் தோண்டு முன்னால் பெண் தோண்டிய காரணத்தினால் முதல் பிள்ளைக்கு என்ன பேர் கொடுக்கிறான்? ஆண்டவன் சிவபெருமாள் பேர் கொடுக்கிறான். எப்படி கொடுக்கிறான் ஐயா? பிரம்ம உருவடித்து பிறந்ததாலே பேச்சு என்று ஒரு பேரா நீ சுடர் வழிவில் பிறந்ததாலே ஏ பிறந்ததாலே திரட்டி வளை சுடரை மாட ஏ பிறந்தாளே தங்கமாணிக்கமான் தொட்டிலே மதலை மூன்றையும் ராட்டி ரோரா ரோராட்டி வளர்த்து வருகிறாள் வருகிறாள்.